அமைஞ்சிருக்குது அக்குரண ஒன்பதாம் கட்டையில. ஒன்பதாம் கட்டை டவுன்லேருந்து அக்குரண சைடுக்கு கொஞ்சம் தூரம் வரப்போ என்னோட வலது சைடுக்கு இந்த சந்தி அம்படும். இதில் கொஞ்சம் தூரம் உள்ளுக்கு வந்து முடிச்சுன்னா அந்த அழகான கிராமத்தை அடைஞ்சு கொள்ளிடும். ஓகே காய்ஸ், வாங்கப்பா உள்ளுக்கு போயிட்டு பார்க்கலாம். அந்த ஊர் எப்படி இருக்குது இந்த செல்லி? எங்களுக்கு இந்த லொக்கேஷனை காட்டின ஜெயிக்கிறது இந்த பிரதர் தான். ஜெல்லாக்கல்ல காட்டினதுக்கு ஓகே. இந்த ஊரோட பேர் வந்து தூலங்க யஸ்வதுமன் சிலை. அங்க பார்த்தோம் அந்த போட்லயும் அந்த யஸ்வதுமன் சிலை போட்டு தான் போட்டு இருந்துச்சு. இது அழகான சின்ன ஒரு கிராமம் உண்டும், சின்ன மாதிரி அழகான ஒரு பள்ளி ஒன்றிக்குது இந்த இடத்துல. அங்கே சுத்தி வயலிக்குது, மேலே அப்படியே இருந்துச்சுன்னா பெரிய ஒரு காற்று பகுதி, அதுல ஏறி நிறைய வியூகளை பார்க்கலாம். இந்த இடத்துல அழகான ஒரு பள்ளி ஒன்று அமைய பெற்றிருக்குது. இந்த பள்ளியில பேர் வந்து மஸ்ஜிதுல் ஹுதா. இந்த ஊருக்கும் பெரிய ஒரு வரலாறு ஒன்றிக்குது, நிறைய விஷயங்களை சென்னாரு. ஏறத்தாழ ஒரு 100 வருஷத்துக்கும் மேற்பட்ட வரலாறு கொண்ட ஒரு ஊர் இது. கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு 12 குடும்பங்கள் இருக்குது. பார்த்தா விலங்கும் அழகழகான வீடுகள், சின்ன சின்ன வீடுகள், வித்தியாசமான சூழல்ல வித்தியாசமான அமைப்புல இருக்குது. அந்த 12 வீடுகளுக்கும் ஒரே ஒரு பள்ளி. சுற்றி அழகான இயற்கை சூழலை கொண்ட அழகான சின்ன ஒரு கிராமம். இப்ப கூட எனக்கு நம்பலாம் இருக்குது இந்த ஊர் அக்குரணை குழுவுக்கு தான் இருக்குது சொல்லி. ஆனா நம்பித்தான் ஆகணும், இந்த ஊர் அக்குரணை குழுவுக்கு தான் இருக்குது. அவ்வளவு அழகான ஊர். இந்த பள்ளி வெளியே பாக்குறது தோற்றமும் அழகா இருக்குது. சோ நான் காட்டுறேன் உள்ளு போயிட்டு அந்த வியூவையும் பாருங்க. அவ்வளவு அழகா இருக்குது கண்ணுக்கு, அவ்வளவு ஒரு குளிர்ச்சியா. இந்த இடத்துல பழமையான ஒரு தூரியங்க மரம் ஒன்றிக்குது. எங்க பார்த்தாலும் இடைக்கிட தூரியங்க மரங்கள் தைக்குது. நாங்கள் வந்திருந்த தூரியங்க சீசன், நியாயமான காய் மீக்குது எல்லா மரத்துலையும். எங்களோட சான்ஸுக்கு ஒரு காய் செடி புளிந்திருந்துச்சுன்னா அந்த தோட்டத்தை உடையக்காரர்கிட்ட கேட்டு விருப்பப்பட்டா எடுத்து சாப்பிடுவோம். வித்தியாசமான ஒரு அமைப்புல ஒரு இடம் ஒன்றிக்குது. நானும் ஃபெஸ்ட்டுக்கு இதை கண்டப்போ ஆச்சரியப்பட்டேன், தலை குழம்பு பித்தீந்தேன் என்ன தண்ணு சொல்லி. இதுல வரலாற கேட்டு தெரிஞ்சின்றேன். இது வந்து இந்த மேல விளங்குற அந்த மலை கல்லில் இருந்து வார நீரை அப்படியே பட்டர் லைன் போட்டு சேகரிக்கிறதுக்கு கட்டப்பட்ட ஒரு டேங்க் ஆம் இது. ஏறத்தாழ ஒரு 100 வருஷங்கள் பழமையான ஒரு டேங்க்னு சொல்லிட்டு செல்றோம் இந்த ஊர்ல உள்ளாக்கள். எவ்வளோ வித்தியாசமா டேங்க் எல்லாம் கண்டிக்கிறோம். ஆனா லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்படியான ஒரு டேங்கை காண்றது. ஃபுல்லா கருங்கல்லால கட்டப்பட்டிருக்குது. இப்பயும் இந்த டேங்க்ல இருந்து வார தண்ணியை தான் இந்த ஊர் மக்கள் பாவிச்சு கொண்டிருக்கிறாங்களாம். 100 வருஷம் பழமையாகியும் அப்படியே இருக்குது. இந்த ஊர்ல அப்படியே ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு வரோம். அதுல ஒரு இடம்தான் இந்த வீடும். சுத்தி 4 பக்கமும் காடு, மேல அப்படியே மலைப்பகுதி, நடுவுல பழமை மாறாத ஒரு மண் வீடு, இன்னும் அதே பழமையில இருக்குது. கம்பு நாட்டி அதுக்கு நடுவுல அந்த பாக்கு சீராவெல்லாம் கொடுத்து அதுல அந்த மண்ணெல்லாம் பிடிச்சு வச்சிடும். இந்த இடத்துல இந்த வீட்டை பாக்குறது வித்தியாசமான ஒரு அனுபவம் ஆயிக்குது.
ஒவ்வொரு இடமா சுத்தி பார்த்துட்டு வாரோம் வித்தியாசமான பறவைகளோட சத்தங்கள் வித்தியாசமான ஒலிகள்னு சொல்லி காதுக்கு அவ்வளோ ஒரு இனிமையாகி அப்படி வாரப்போதான் கண்ணுக்கு இந்த இடமும் பட்டுச்சு மேலிருந்து அந்த கல்லிலிருந்து வார அந்த ஊத்து தண்ணியை சேகரித்து அப்படியே சின்ன ஒரு கிணம் மாதிரி செஞ்சு வச்சுக்குது அதுக்குள்ளுக்கும் மீன் கூட இருக்குது சுத்தி கல் ஒரு குகையொண்டு மாதிரி இருக்குது ஆனால் குகையொண்டு இல்லை இதுவும் மேலிருந்து வார அந்த ஊத்து தண்ணியை சேகரிக்கிற ஒரு இடம்தான் தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு ஒரு குகையொன்று அமைப்பில் இருக்குது ஆனால் குகை இல்லை இதுவும் அந்த தண்ணியை சேகரிக்கிற இடம் எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய கட்பாறைகள் சூழ்ந்துதான் இருக்குது அதுக்கிடையில சின்ன சின்ன குகைகள் குகைகள் மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது எங்க பார்த்தாலும் காடுதான் நிறைய வனவிலங்குகள் இதுக்கு இருக்கிறதா செல்றாகோ காலை நேரத்தில் வந்தேன்னு சொன்னா பாக்கலும்னு சொல்லி பார்ப்போம் எங்கட சான்ஸுக்கு எது சரி ஒன்று சரி கண்ணுக்கு மாட்டுதான்னு சொல்லி ஃபுல்லா பெரிய பெரிய கட்பாறைகள் சின்ன சின்ன இடுக்குகள் இருக்குது குகைகள் குகைகள் மாதிரி இது அந்த மேலிருந்து அம்புடுற அந்த ஊத்து தண்ணி அப்படியே சேகரித்து இந்த பட்டம் மூலியமாகத்தான் கீழே அந்த ஊருக்கு கொண்டு போறாகோ பார்க்கறதுக்கு பழமை ஆயிருந்தாலே நல்ல உஜாரா தாய்க்குது பயப்பட மேறி வரையணும் இந்த இடத்துல இந்த வயலை எல்லாம் பார்க்கிறப்போ மனசுக்குள்ள ஒரு புதுவிதமான உணர்வு ஒன்று இருக்குது இந்த நெற்கதிர் எல்லாம் பார்க்கிறப்போ ஃபீலிங்ஸ் செல்றதுக்கு வார்த்தை இல்லை அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இயற்கை உண்மையில எவ்வளோ அழகானதுயா அதுவும் இதெல்லாம் எங்களோட அக்குறைக்குள்ள ஈக்கிறேன்னு சொல்றேன் அதை விட ஒரு மனசுக்கு சந்தோஷம் ஒரு மாதிரி எல்லோரும் டைம் ஒன்று எடுத்து இந்த ஊரை ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டோம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம் நாங்கள் பார்த்த எல்லா வீடியோவும் உங்களுக்கு காத்துக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதோட நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சு கொண்டு போகலாம் போகிற வழியை நான் காட்டுறேன் இந்த ஊருக்கு வந்த வழி ஒன்று ஸோ இங்கே நாங்கள் வெளியாகி போக போகிற வழி ஒன்று ஸோ அந்த வழியையும் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கணுங்க ஓகே காய்ஸ் பாய் சீ யூ